ஓம் நமக் சிவாய. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று இங்கு கார்த்திகை மாத சிறப்பு பதிவாக வேலூர் அருகே உள்ள விருஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் கோயிலை பற்றி பார்க்கலாம். வாருங்கள், முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். மூலவர் மார்க்க பந்தீஸ்வரர், மார்க்க சகாயர் என்னும் வழித்துணை நாதர். அம்பாள் மரகதாம்பிகை, தல விருட்சம் பனைமரம், தீர்த்தம் சிம்ம தீர்த்தம், திருவாரூர் தேரழகு, திருவிருஞ்சை மதிலழகு என்பது சொல்வழக்கு. அதுபோல இந்த கோவில் மதில் சுவர்கள் மிகவும் உயரமா அழகாவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும். இந்த கோவில் தல புராணத்தை பத்தி பார்க்கலாமா? திருவண்ணாமலையில் ஜோதியாய் நின்றார் சிவபெருமான். திருமுடியை கண்டதாக பொய் சொன்னார் பிரம்மா. சிவபெருமான் சாபமிட்டார். அந்த சாபத்தை நீக்கும் பொருட்டு பிரம்ம தேவன் வழிபட்ட திருத்தலம் விருஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் ஆலயம் என்பதே இந்த தல புராணம். பிரம்மனுக்கு விருஞ்சன் என்ற பெயரும் உண்டு. அதனாலதான் இந்த தலத்துக்கு விருஞ்சிபுரம் என்ற பெயர் வந்தது. அருணகிரிநாத திருமூலர் பட்டினத்தார் என்ற பல பேர்னால பாடல் பெற்ற திருத்தலம். பிரம்மா இந்த ஆலயத்துடைய அர்ச்சகரோட மகனாக பிறந்து இந்த திருத்தலத்தின் இறைவனை பூஜித்து சாபம் நீங்க பெற்றார் என்பது தல புராணம். அதை பத்தி பார்க்கலாமா? சிவநாதன் நயனா நந்தினி என்ற தம்பதியினர் விருஞ்சிபுரம் சிவபெருமானுக்கு பூஜை செய்து வந்தனர். அவர்களுக்கு பிரம்மதேவன் சிவசர்மன் என்ற மகனாக பிறந்தார். தன்னுடைய 5வது வயதிலேயே அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை இழந்துடுறான். பாலகனா இருந்ததுனால ஆலயத்துக்குள்ள பூஜை செய்யற உரிமையை இழந்துடுறான். அதனால் கவலையுட்ட சிவசர்மனின் தாயார் இந்த தல ஈசனிடம் வேண்டுகிறாள். அவர் கனவில் சிவபெருமான் தோன்றி ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் சிவசர்மனை நீராட்டி காத்திரு, நான் வந்து உனக்கான வழியை காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். நயனானந்தினி கனவு கண்ட மறுநாள் கார்த்திகை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாளில் ஒரு முதியவர் உருவில் வந்த சிவபெருமான் சிவசர்மனுக்கு பூணூல் அணிவித்து வேத சாஸ்திரங்கள் புகட்டி சிவ தீட்சை அனைத்தும் செய்து அங்கிருந்து மறைந்து விடுகிறார். பிரம்மனுக்கு சிவபெருமானே சிவ தீட்சை அளித்த திருத்தலம் என்ற பெரும் சிறப்புடையதாக இந்த திருத்தலம் திகழ்கிறது. பிரம்மாவை உபதேசம் பெற்ற திருத்தலம். இந்த தலத்து இறைவனை வணங்க கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவர் என்பது நம்பிக்கை. பின்னாளில் சிறுவன் சிவசர்மன் பூஜை செய்வதற்காக ஆலயத்தை நெருங்கியதும் பூட்டியிருந்த ஆலய கதவு தானாக திறந்து கொண்டது. பின்பு சிறுவன் சிவசர்மன் விருஞ்சிபுரம் வழித்துணை நாதருக்கு அபிஷேகம் செய்ய நினைக்கிறான். ஆனால் சிறுவனாக இருக்கிறதுனால அவனோட உயரம் குறைவு, அதனால வருத்தப்படுறான். சிறு பாலகனுடைய வருத்தம் அறிந்த சிவன் சிவலிங்கத்தின் மேல் பகுதியான பானத்தை சாய்த்து சிவசர்மன் செய்த அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டார். ஆம், சிருஷ்டிகர்த்தாவாக விளங்கும் போது திரு அண்ணாமலையில் பிரம்மனுக்கு காட்டாத திருமுடியை அதே பிரம்மன் சிறுவனாக வந்து விருஞ்சிபுரத்தில் வருந்திய போது ஈசன் தலை சாய்த்து காட்டி அருளினார். அந்த சிறப்பு மிக்க நாள் கார்த்திகை கடைசி ஞாயிறு. இந்த தலத்தோட சிறப்பு சிவபெருமான்டையே பாலகனாக தோன்றிய பிரம்மா, உபநயனம், பிரம்மோபதேசம், சிவ தீட்சை எல்லாமே அவற்றேந்து பெற்றிருக்கார். அதனால அடியவர்கள் சிவ தீட்சை பெற இதனை விட உயர்ந்த தலம் வேறு இல்லை அப்படின்னே சொல்லலாம். இங்கு தல விருட்சமாக பனைமரம் இருக்கு. இந்த தல இறைவன் இறைவியிடம் நடத்திய திருவிளையாடல் அம்பிகை கருப்பு நிறமா இருக்கிறதுனால ஹே சங்கரி என விளையாட்டாக அழைக்க அதனால கோபம் வருது அம்பாளுக்கு. பாலாற்றின் வடகரையில் பனங்காட்டினுள் 5 வேள்வி குண்டங்களை அமைத்து அதன் நடுவே ஒற்றை கால்ல தவம் இருக்காள் அம்பாள். அந்த தவத்தோட முடிவுல சிம்ம குளத்தில் நீராடி தனது கருமை நிறம் நீங்கி பொன்னிறம் கொண்ட மரகத வள்ளியாக இறைவனின் இடப்பாகத்தில் இடம் கொண்டாள். அதனாலதான் இந்த தலத்து மரம் பனைமரம். அம்பாளோட பேரு மரகதவள்ளி அப்படின்னு ஆச்சு. பிரம்மன் சாப விமோச்சனம் பெற்ற நாள் கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இங்குள்ள தீர்த்தம் சிம்ம தீர்த்தம். இந்த தீர்த்தத்துல பீஜாட்சர யந்திரம் ஆதிசங்கரால ஸ்தாபனம் செய்யப்பட்டிருக்கு. வருஷ வருஷம் இந்த தீர்த்த குளம் கார்த்திகை மாதம் கடைசி சனிக்கிழமையே ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் நாள் நள்ளிரவே திறந்து வைக்கப்படும். அதாவது கார்த்திகை கடைசி ஞாயிறு நள்ளிரவு 12 மணிக்கு இந்த தீர்த்த குளத்துல குளிச்சா குழந்தை பேரு இல்லாத பெண்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் என்பதும் தீ வினைகள் அகலும் என்பதும் நம்பிக்கையா இருந்து வருது. முதல்ல பக்கத்துல உள்ள பாலாற்றில் குளித்து விட்டு கோவிலுக்கு பக்கத்துல உள்ள பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி தொடர்ந்து இந்த சிம்ம வாய்முகம் கொண்ட சிம்ம தீர்த்தத்துல நள்ளிரவு 12 மணிக்கு மூழ்கி எழ வேண்டும் என்பதே ஐதீகம். அப்புறம் இந்த கோவில்ல உள்ள மகா மண்டபத்துல ஈர உடையோட மடியில பூ, பழம், தேங்காய் எல்லாவற்றையும் வைத்துக்
கோவில் பிரகாரத்துல படுத்து உறங்கினா அவர்களுடைய கனவுல சிவபெருமான் வந்து தோன்றி குழந்தை வரம் அருள்வார் என்பது ஐதீகம். இது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு. இந்த கார்த்திகை கடை ஞாயிறு விழா முதல் நாளான சனிக்கிழமை மாலை தொடங்கி விடுகிறது. மறுநாள் ஞாயிறு இரவு வரை நடைபெறுகிறது. இது ரொம்பவே விசேஷமா கொண்டாடப்படுறது. அப்புறம் வழி துணை நாதர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த புராணத்தை பத்தி பார்க்கலாம். மைசூரை சேர்ந்த ஒரு வணிகர் இந்த தலத்து வழியா காஞ்சிபுரம் சென்று மிளகு வியாபாரம் செய்யறது வழக்கமா இருந்தது. ஒரு முறை வியாபாரத்திற்காக போன போது வணிகர் இந்த ஆலயத்துல தங்க நேரிட்டது. அவர் திருடர்கள்டிருந்து தன்னை காப்பாத்த உதவும்படி வென்றார் ஈசன்ட. இந்த தல இறைவனும் வேடன் உருவத்துல வந்து வணிகருக்கு வழித்துணையாக வந்ததாக தல வரலாறு சொல்றது. அதனாலதான் இந்த தல இறைவனுக்கு வழித்துணை நாதர் என்ற பெயர் வந்தது. இந்த தலத்துல மூன்று பைரவர்கள் அருள் பாலிக்கின்றனர். இந்த தலத்தோட மரம் பனை மரம். இந்த மரம் ஒரு ஆண்டில் வெண்மையாக காய்களையும் மறு ஆண்டில் கருமையாக காய்களையும் காய்ப்பது தனி சிறப்பு. இப்படி பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த விருஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வர் கோவிலை நாமளும் ஒரு முறை சென்று வணங்கி அந்த வழித்துணை நாதரின் அருள் பெறுவோம். ஓம் நமக் சிவாய. அடுத்த பதிவில் வேறு ஒரு கோவிலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.